நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய முன்தினம் ஒரு சம்பவம் நடந்திருந்தது ஹட்டன்ல என்ன அப்படின்னா மலையகத்தில் ஒரு பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தது அந்த பொங்கல் விழாவுக்கு வந்து இந்தியாவிலிருந்து நடிகைகளை கொண்டு வந்திருந்தாங்க நீங்க தம்மையில பார்த்துருப்பீங்க இல்லை நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய செய்திகளில் இந்தியாவிலையும் சரி இலங்கையிலையும் சரி எல்லா செய்தித்தளங்களிலேயும் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த விஷயம் என்ன அப்படின்னா நான்கு நடிகைகள் வந்திருந்தாங்க இலங்கையினுடைய அமைச்சர் ஒருவரின் அழைப்பின் பேரில் தான் வந்திருந்தாங்க நான்கு நடிகைகள் யார் அப்படின்னா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் ஐஸ்வர்யா தத்தா அப்புறம் சம்யுக்தா அப்புறம் மீனாட்சி இப்படி நடிகைகள் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கோலாகலமான விழாவை வந்து செய்திருந்தாங்க உண்மையிலே அதை பார்க்கும்போது நிறைய விமர்சனங்கள் நிறைய எதிர்ப்புகள் வந்திருந்தது சில பேர் சொல்றாங்க சில கோலாகலம் கலகலப்பு இந்த மாதிரியான கிளுகளுப்பான விஷயங்களும் வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே பார்க்கும்போது இலங்கை மக்கள் இப்போ இருக்கிற நிலைமையில இது தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு பூமர்த்தனமான கேள்வியை நம்ம கேட்டாலும் உண்மையும் கூட அதுதான் இல்லையா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்கள் வாழ்ற ஒரு இடத்துல அதாவது இப்போ மரக்கறிகளிட விலையேற்றம் காய்கறிகள விலையேற்றம் பசிச்சிருந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இப்படியான நடிகைகளை கூட்டிட்டு வந்து ஒரு பொங்கல் விழா நடத்தணுமா அப்படின்ற கேள்வி பல பேரும் கேட்டுட்டு இருக்காங்க இதை கூப்பிட்டது யாரு அப்படின்னா ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இல்லை ஒரு மீடியாவோ கிடையாது இலங்கையினுடைய ஒரு அமைச்சர் அதாவது ஒரு சீனியர் அமைச்சராக இருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியினுடைய புதல்வர் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பிறந்த ஒரு இளைய தலைமுறை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு இளைஞர் ஒரு இளைய அமைச்சர் நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக இருக்கிற ஜீவன் தொண்டமான் தான் நான்கு நடிகைகளையும் கூப்பிட்டு இப்படியான ஒரு விழாவை செய்திருந்தார் உண்மையில இதில் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மலையக மக்களை வந்து எந்த அளவு தூரத்துக்கு அவங்க இடம் போட்டிருக்காங்க அப்படின்றது நடிகையை கூட்டிட்டு வர்றது வந்து ஒரு பழைய காலத்து கல்ச்சர் ஒரு பழைய அவுட் ஆஃப் டேட் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம் சிவகாசி படத்திலேயே நம்ம பார்த்துட்டோம் இது வந்து நமக்கு புதுசு கிடையாது ஆனா இப்படியான ஒரு அவுட் டேட்டடான விஷயத்துல வந்து மலையக மக்களை முட்டாளாக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த நாட்டினுடைய எதிர்காலமும் சரி இந்த நாட்டை வந்து அடுத்த தலைமுறைக்கு இளைஞர்கள்ட கையில கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்த்து அவங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கும் சரி இவங்க எப்படியான ஒரு முன்மாதிரியா இருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் கேள்விக்குறியாவே இருக்கு இலங்கையில மலையாள மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையில யுத்த காலத்திலையும் சரி யுத்தத்துக்கு பிறகும் சரி யுத்த காலத்துல வந்து நிறைய பேர் தப்பி வெளிநாடுகளுக்கு ஓடிட்டாங்க ஐரோப்பா நாடுகள் கனடா ஆஸ்திரேலியா இப்படியான நாடுகளுக்கு பொதுவானவங்க போயிட்டாங்க இலங்கை முஸ்லீம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து வியாபாரம் செய்து அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க சிங்களவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய படிக்கிறாங்க படிச்சு நிறைய படிப்புல பல விதங்கள்ல முன்னேறாங்க வியாபாரங்களும் செய்கிறாங்க ஆனா மலையாள மக்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு திறமை இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்து ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் தாரோம் தாரோம் அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி தொடர்ந்துமே அவங்கள வந்து ஒரு ஆசை காட்டி பிழைக்கிற ஒரு அரசியல் தான் இலங்கையில நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதை வந்து இலங்கையிலிருந்து வெளியே யாராவது பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையில மலையக மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நீங்க தேடி பார்க்கலாம் முத்தைய முரளிதரன் சம்பந்தமான அந்த எண்ணூறு படத்துல கூட இந்த எயிட் ஹண்ட்ரட் படம் இருக்கு இல்லையா அந்த படத்துல கூட மலையக மக்களா இருந்து மலையகத்துல இருந்து ஒருத்தம் வந்து கொழும்புல சாதிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான சவாலான விஷயம் அப்படின்றத வந்து அந்த படத்துல தெளிவாக காட்டியிருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் மலையகத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்பள பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கான ஒரு கொடுப்பனவோ அவங்களுக்கு தோட்டத்தில் வேலையை குறைக்கிறது வேலைக்கான நேரத்தை குறைக்கிறது கிடையாது அவங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கு அதனையும் குறிப்பா காலம் காலமா அரசியல்வாதிகளை மட்டும் நம்பி இருக்கிற இந்த மலையக மக்களுக்கு இவங்க என்ன செய்திருக்காங்க அப்படின்னு கேட்டா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது இதுல குறிப்பா நீங்க வந்து ஒரு மீடியாவுக்கு வந்து வேற யாராவது ஒரு அமைச்சரோ இல்லை வேற யாராவதோ மலையாள மக்களை பத்தியோ இல்லை மலையாள மக்களை நீங்க ஏமாத்துறீங்க அவங்கள சுரண்டி பிழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல கோவத்தை காட்டி நாங்க மலையாக மக்களுக்கு நல்லா தான் செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சர்வதேச அரங்குக்கும் மற்ற மக்கள்கிட்ட காட்டுறதுல இவங்க காட்டுற முனைப்பையும் இவங்க காட்டுற அந்த அக்கறையையும் இந்த மக்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு காட்டுறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது எந்த ஒரு சமுதாயத்துல இருந்தும் படித்த ஒரு மக்கள் படித்த இளைஞர்கள் படித்த ஒரு சமுதாயம் உருவாகணும் இந்த படித்த ஒரு சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அவங்களுக்கான அடிப்படை வசதியை கொடுக்கணும் இது அடிப்படை வசதியை கொடுக்காம ஒரு படிச்ச சமூகம் ஒரு இடத்துல இருந்து வருது ஒரு படிச்ச ஒரு கூட்டம் ஒரு இளைஞர்கள் ஒரு இடத்துல இருந்து வராங்க அப்படின்றது எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா இன்னைக்கு வரைக்கும் மலையக மக்களுக்கும் மலையாக இளைஞர்களுக்கும் நாங்கள் அப்படி தொழில் கொடுத்தோம் இப்படி தொழில் கொடுத்தோம் இந்த வேலையை குறைச்சோம் அவங்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பளத்தை கூட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்களோ ஒழிய அவங்களுக்கான அடிப்படை தேவை என்ன அவங்களுடைய வீட்டில் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை வசதி இருக்கா இல்லை அவங்களுக்கு வந்து அன்றாடம் தேவையான சாப்பாடு இருக்கா இல்ல அவங்களுக்கு தேவையான போஷாக்கான உணவுகள் அவங்களோட பிள்ளைகளுக்கு போய் சேருதா இப்படியான விஷயங்களை வந்து பாக்குறாங்களா இல்ல இதுக்காக கொஞ்சமாவது ஏதாவது கொஞ்சம் வடகிழக்கில் இருக்கிற அமைச்சர்கள் இல்ல வடகிழக்கில் இருக்கிறவங்க வந்து தங்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து இவங்க கொஞ்சமாவது பாக்குறாங்களான்னு கேட்டா அது கிடையாது சரி அடுத்த தலைமுறைக்கு இது போகும்போது இளைஞர்கள் ஆட்சிக்கு வரும்போது இளைஞர்கள் அரசியலுக்குள்ள போகும்போது இவர்களுக்கான தீர்வு வித்தியாசமா கிடைக்கும் இதுவரை காலமும் அரசியல் ரீதியாக உங்களுக்கு அது தருவோம் இது தருவோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற ஒரு சிஸ்டத்துல இருந்து வந்தாலும் இளைஞர்கள் வரும்போது அவர்களுக்கான சரியான தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கமா இருந்தது ஆனா இந்த இளைய தலைமுறையும் இந்திய நடிகைகளை கூட்டிட்டு வந்து தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஒரு விளம்பரம் தருறது அப்படின்றத ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பலரும் சொல்றாங்க இன்னும் சிலர் சொல்றாங்க கேளிக்கைகள் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் காலத்துக்கு தேவையானது இந்த மீடியா எல்லாம் பெரிய பெரிய இசை நிகழ்ச்சி நடத்துறாங்க தானே அதெல்லாம் போய் கேட்பாங்களா ஏன் ஒரு அமைச்சர் செஞ்சா மட்டும் எங்களுடைய ஒரு அரசியல்வாதி செஞ்சா மட்டும் அது கேள்வியாகு எதுக்காக நீங்கள் அப்போ மீடியாலாம் போய் கேட்கணுமே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்றது தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா இவ்வளவு செலவு பண்ணி இந்த நடிகைகளை கூப்பிட்டு எடுக்கிறது முக்கியமா இல்லை மலையக இளைஞர்களையும் மலையக யுவதிகளுக்கும் அவங்களுக்கான ஏதோ ஒரு படிப்புக்காக இல்லை அவங்களுடைய ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துறது முக்கியமா இல்லையா இன்னைக்கு வரைக்கும் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் மலையக மக்கள்ல வந்து ஒரு பெரிய சாதனையா அவங்க காட்டுறது என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களை மீடியாக்குள்ள போனோம் இந்த மீடியாவில் அவர் பெரிய அனவுன்சரா இருக்காரு இதுல அவர் வந்து நியூஸ் ரீட் பண்றாரு இல்ல இதுல இப்படி கடை வச்சிருக்காரு தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சாதனையாக அந்த மக்கள் மத்தியில நம்ப வச்சிட்டு இருக்காங்க எல்லா சமூகமும் ஒவ்வொரு விஷயத்துல போக்கஸ் பண்ணும்போது இன்னும் மலையக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுடைய அடிப்படையான பிரச்சனை தான் உங்களுடைய அடிப்படை தேவைக்கே நீங்க போராடித்தான் பெறணும் அப்படின்றத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் வச்சுட்டு இப்படியான ஒரு விஷயத்த செஞ்சது சரியா பிள்ளையா அப்படின்றது நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அத கமெண்ட்ல சொல்லுங்க சரி இதுக்கு எதிர்க்கணும் தேர்வழி அப்படின்னு எதிர்க்கணும் கிடையாது ஒரு மனசாட்சி இருக்கிறவங்களா ஒரு நியூட்ரலா நம்ம நடுநிலைமையா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கூட இது வந்து எவ்வளவு ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்றது நமக்கு புரியும் இந்த நடிகைகளை குத்தம் சொல்றது கிடையாது அவங்களுக்கு வந்து காசு கொடுத்தா யாரு காசு கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த இவெண்ட்டுக்கு வருவாங்க அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பாங்க அதுல எந்த தப்புமே கிடையாது இந்த நடிகைகளை கொண்டு வந்து காட்டி ஒரு மேடையில இவங்க மேல ஏற்படுற ஒரு அபிப்பிராயம் இல்ல இவங்க மேல ஏற்படுற ஒரு கவர்ச்சியால இந்த மக்கள் நமக்கு தொடர்ந்தும் ஓட் பண்ணுவாங்க இந்த மக்கள் நமக்கு தொடர்ந்தும் ஓட்டு போடுவாங்க அது மூலமா நம்மளுடைய அரசியலை நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து நாம நிலைநிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாம எப்படியான விஷயத்தை காட்ட போறோம் எப்படி இவங்க தீர்மானிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து மலையக மக்கள் எல்லோருமே கேட்கணும் அதே நேரத்துல அவங்க வந்து அதை மனசுல எடுக்கணும் இப்பவும் கூட இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இவங்க எல்லாரும் வந்து ஒரு அரசியல் தீர்வு தருவாங்க நமக்கான சம்பளத்தை கூட்டி தருவாங்க அப்படின்ற யோசனை எல்லாம் விட்டுட்டு நமக்கு முடிஞ்ச ஏதோ ஒரு படிப்பு இருக்கும் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸோ இல்லை ஒரு கிராஃபிக் டிசைனிங்கோ இல்ல ஏதாவது ஒரு கைத்தொழில் சார்ந்த படிப்போ இப்படியான படிப்புகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டா மலையக மக்களுடைய அடுத்த தலைமுறை மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது கண்கூடாக நாம் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கும் அது இல்லை இன்னும் இந்த ஊடக பயிற்சி பட்டறைகளுக்கும் இல்ல அடுத்தவங்க வந்து அரசியல் ரீதியாக லாபம் அடைகிறதுக்காக நம்மளை யூஸ் பண்ற பகடைக்காய யூஸ் பண்ற விஷயங்களுக்கும் நாம தொடர்ந்தும் விளைபோவா இருந்தா எதிர்காலத்தை காப்பாற்றுறது ரொம்பவே ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கும் சரி இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து அரசியல் ரீதியாக மக்களை கவர்றதுக்காக இந்த மாதிரியான அவுடேட்டடான விஷயங்கள் நடிகைகளை காட்டுறது நடிகர்களை கூட்டிக்கொண்டு கொண்டு காட்டுறது இல்ல ஒரு படத்தை போட்டு காட்டுறது இல்ல அவங்களுக்கு சாராய போதல் வாங்கி கொடுக்கறது இப்படியான விஷயங்களை வந்து எந்த அளவு தூரத்துக்கு மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை ஆதரிக்கிற மக்களும் இதுக்குள்ள இருக்கலாம் அப்படி இதெல்லாம் சரியான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தோண்டுதா இல்ல இதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம் இதுல இருந்து மாறணும் அப்படின்னு தோணுதான்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்